நாகையில் அமைந்துள்ள நவநீத கிருஷ்ணர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினத்தில் உள்ள புகழ்பெற்ற நவநீத கிருஷ்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா கடந்த 28ஆம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. நவகிரக ஹோமம், தன பூஜை உள்ளிட்டவை நடைபெற்றன. தொடர்ந்து கடந்த 29ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கி பூஜைகள் நடைபெற்று வந்தன. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜையுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க பட்டாச்சாரியார்கள் கடத்தை சுமந்து கோவிலை வலம் வந்து நவநீத கிருஷ்ணசுவாமி ஆலய ராஜகோபுரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது புனித நீர் அங்கிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து நவநீத கிருஷ்ணருக்கு நடைபெற்ற சிறப்பு தீபாராதனையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். நவநீத கிருஷ்ணசுவாமியினுடைய ஆலய மகா கும்பாபிஷேகமானது இன்றைய தினம் சீரும் சிறப்போடும் நடைபெற்றது. ஒரு கும்பாபிஷேகத்தை நாம் தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் 12 ஆண்டுகள் பூஜை செய்த பலன் என்று குறிப்பிடுவார்கள். கால சர்ப தோஷம் நீக்கி குழந்தை பேர் அளிக்கக்கூடிய அற்புதமான பரிகார தலமாக இருக்கக்கூடிய இந்த நாகை நவநீத கிருஷ்ண சுவாமியினுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம்.